Higher, world's number one freezer brand. என் பேர் பிரபாகரன், மதுரை ஜேம்ஸ்லேருந்து பேசுகிறேன். இது வந்து நம்ம பார்க்க போகிற என்னென்னா ஹையர் டீஃப்ரீசரு. கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 175 வரும். இது என்ன மாதிரி மாடல்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீசரில் இப்போ வர அட்வான்ஸ் டைப்பு. இது எப்படி கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரீசரை நம்ம ஃப்ரிட்ஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப்பில் வரும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வீலிங் டைப்போட வந்துடும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். டோரை பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டோர்னுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் விட்டீங்க அப்படின்னா டப்புன்னு க்ளோஸ் ஆகிறதோ இல்லை டோர் டேமேஜ் ஆகிறோ அந்த மாதிரி இது இருக்காது. ஃப்ளெக்சிபிளாக அப்படியே நிற்கும். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர் கூலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டத்துலேருந்து தான் உங்களுக்கு கூலிங் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபுள்னுவாங்க. கன்வெர்ட்டபுளை பொறுத்த வரைக்கும்னா கண்ட்ரோல் எல்லாமே கீழே வந்துடும். உங்களுக்கு ஃப்ரீசர் வேண்டாம், உங்களுக்கு ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்ட்டபுள் ரொம்ப வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்காது. அதுலேயே கொடுத்துருவாங்க ஃப்ரிட்ஜ் மோடு ஃப்ரீசர் மோடுன்னு. 1-2 வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா நீ தாராளமாக ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். அபோவ் 3க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசராக மாறிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ளீனிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஷேவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். வேறு எதை வச்சு கம்பியோ இல்லை கரண்டியோ அதை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. என்ன ரீசனாக காயில் கூலிங் ஆகும், இதுலேருந்து தான் கூலிங்கே ரீச் ஆகும். வேறு எதாவது வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ அதனால் இதை மட்டும் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இது தண்ணி வெளியேறதுக்கு இன்லெட் இந்த வழியாக வந்துடும். அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஸோ நீங்கள் ரிமூவபிள் பண்ணால் போதும். க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணி பூரா ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்லெட் சைடாக வெளியேறிடும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் டோட்டல் வாரண்டி வரும், 3 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி வந்துடும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு 4 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டோர் வந்துடும். அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் கேஸ் கட் வராது, ஆன்டி டெஸ்ட் கேஸ் கட்டுவாங்க. இது என்னன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்டேரி துருப்பிடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி ஆகாது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸில் வந்துடும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 175 வந்துடும். ப்ரைசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,900 அந்த ரேஞ்சில் வரும். இதுலேருந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ சம்மர் வேறு வருது. ஸோ சம்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்துடும். மாடல் வந்து 175 வரும். 175 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஸ்டாக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 380 இருக்குது, 580 இருக்குது, 588 இருக்குது. இது 380 மேலே போயிட்டீங்கன்னா எல்லாமே டபுள் டோரில் வரும். கூலிங் லாஸ் ஆகிற கான்செப்டில் டபுள் டோரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு டோர்னால் நீங்கள் ஒரே டோராக திறக்கும்போது கூலிங் லாஸ் ஆகிற இல்லாமல் ரெண்டு டோர் திறக்கும்போது கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டோர் திறக்கும்போது கூலிங் அவங்க வந்து உள்ளே நிற்கும். இது உங்களுக்கு 380 அப்படின்னா 33,800 அந்த ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் 500 லிட்ரு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 41 அந்த ரேஞ்ச் வரும். எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன்ஸோடய வந்துடும். வாரண்டியை பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வாரண்டியோடு வந்துடும். அப்போ கெப்பாசிட்டி கூட போகும்போது உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்கோடு வந்துடும், 5-star ரேட்டிங்கில் வந்துடும். ரெண்டுமே 380 மேலே போயிட்டாலும் சரி இல்லை 500 லிட்ருக்கு மேலே போயிட்டாலும் சரி எல்லாமே ஒரு ஸ்டார் ரேட்டிங்கோட வந்துடும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்,